நான் வர சொல்லியே, இது கேஸ் ஏன் மேல ஆயிரும். அப்புறம் இங்க வந்திருக்கிற எனக்கு பிடித்த பேசவா வேணாமா? கிளம்பில கிளம்பில, எல்லாருமே கிளம்பிடலாம், டைம் ஆகுது. இங்க வந்து இந்த விழாவை சிறப்பான ஒரு விழாவை ஆக்குனது மட்டும் இல்லாம மனசுல இருந்து அவ்வளவையும் பாராட்டுகளா கொடுத்த எனக்கு பிடித்த இயக்குனர்கள் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. கொட்டுக்காளியோட டீம் எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், இணையதள நண்பர்கள், போட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். முதல்ல நான் கூழாங்கல் படம் பார்த்தேன் நான். எனக்கு அருண் வந்து, அருண் விஸ்வா கூப்பிட்டு போய் நமக்கு நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், நீங்க இந்த படம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் அந்த படம் பார்த்தேன். உண்மையிலே எனக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமா இருந்தது. எனக்கு வந்து, நான் ஏற்கனவே சொன்னதுதான், நான் நிறைய உலக சினிமாக்கள்லாம் பார்த்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் சினிமாவில் என்னென்ன படங்கள்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் பார்த்துருக்கேன். இங்கே இருக்கிறது மட்டும்தான், இதில் வித்தியாசமாக வந்த படங்கள் எல்லாம் தான் எனக்கு ஓரளவுக்கு இருக்கிற புரிதல். அந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாச்சு. அப்புறம் பேசி பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவர் வந்து ஒரு அவார்டு வாங்கினாரு அப்படின்னு சொன்னாங்க, ராட்டர்டம் ஃபெஸ்டிவல். எனக்கு நமக்கு அதிகமாக வெளியே தெரிஞ்ச ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஆஸ்கர் மட்டும்தான் நமக்கு தெரியும். இது ராட்டர்டம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க, அதில் வந்து அவர் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க. ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொன்னேன். நமக்கு தெரில. அப்போ தான் அருண் சொன்னார், இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டெபியூ ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற அவார்டு, உலகம் ஃபுல்லாக இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த அவார்டை ஏற்கனவே வாங்கினவர் வந்து கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அப்படியே பார்த்தேன் அவரை, வினோத்தை பார்த்துட்டு, எந்த ஊர் பிரதர் உங்களுக்கு அப்படின்னே. அண்ணே இங்கே தானே, மதுரை தானே அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு. மதுரையிலேருந்து போய் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் எடுத்து கிறிஸ்டோபர் நோலன் வாங்கின அவார்டை ஒருத்தன் நம்ம ஊரில் வாங்கியிருக்கான், ஏன் இது வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அருண்கிட்ட கேட்டேன். இல்லை தெரியலங்க, அந்த படம் எப்போ தான் ரிலீஸு, அதை ரிலீஸ் பண்ணி இதை ஒரு மொமெண்ட் ஆக்கலாமே என்பது, அது என்ன காரணங்கள் எனக்கு தெரியல, அதுக்குள்ள நான் போக விரும்பல, அது கரெக்டாக நடக்கலைன்னும் போது அப்போ நான் அருண்கிட்ட சொன்னேன், அவரோட அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அவர் என்ன கதை வச்சிருக்காருலாம் தெரியல, என்னவா இருந்தாலும் நான் பண்ணுறேன், கதைக்காக நான் பண்ணுறதுன்றத தாண்டி இப்படி ஒருத்தனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த படம் பண்ணுறேன்னு. இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரே காரணம் வினோத் ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அதுக்காக தான், இது என்ன பட்ஜெட் எதுவுமே தெரியாது. அவர் கதை சொன்னார், ஐடியா சொன்னார், எனக்கு ஃபுல் கதையெல்லாம் சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்ற டிஸ்கஷன் வரும். நோ, உங்களுக்கு என்ன எடுக்கணும்னு தோணுதோ அதை எடுங்க, பட்ஜெட்டை ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க, இதை நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான். ஏன்னா இங்கேருந்து பயங்கரமான படம் வரணும், நம்ம ஊர்லேருந்து ஏன் வர்றதில்ல, நம்ம ஊர்லேருந்து ஏன் வர்றதில்ல நம்ம அடிக்கடி கேட்டுட்டே இருக்கோம். அதை நிறைய இயக்குநர்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் வைக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு விஷனோட வரும்பொழுது அவங்கள எந்த கேள்வியும் கேட்காம அந்த விஷனோடய அவங்கள விட்டுறது தான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இது வினோத் ராஜா செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் எடுத்த படம். இது இப்போ அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்து இங்கே மிஷ்கின் சார் பேசினது, பாலாஜி சக்திவேல் சார் பேசினது, லிங்குசாமி சார் பேசினது, வெற்றி சார் பேசினது, இன்னும் நிறைய இயக்குநர்கள் பேசினது எல்லாம் பார்க்கும்பொழுது, ஓகே நம்மால நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த சந்தோஷம் இருக்கு. வினோத், இது வந்து ஒரு ஸ்டார்ட் தான். இந்த படத்துல நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனோ, இது போக இந்த படம் வெற்றி அடைஞ்சு எனக்கு லாபம் வந்தால் அதுல ஃபர்ஸ்ட் இருக்கதை எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த படம் அட்வான்ஸா கொடுப்பேன். நான் நீங்க அடுத்து என்ன படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுங்க. அது போக இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைச்சதுன்னா, வினோத் ராஜ் மாதிரி இன்னும் எங்கேயாவது இயக்குநர்கள் இருக்காங்களான்னு தேடி, அது தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு அருண் விஸ்வா இருக்கிறாரு, அவர் அந்த மாதிரி கண்டுபிடிச்சு கொடுத்தாருன்னா அவங்களுக்கு இன்னும் ரெண்டு பேருக்கு நான் அட்வான்ஸ் கொடுப்பேன். ஏன்னா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி படம் எடுக்கணும். முக்கியம் சினிமாவில் முக்கியமானது வந்து ஒரு பணம் போட்டால் அதுலேருந்து நம்ம சம்பாதிக்கணும். பட் நான் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு நடிகன்ற அங்கீகாரம் கொடுத்து என்னை அதுலேயுமே ஸ்டார் ஆக்கி என் படத்துடைய வியாபாரத்தையும் நீங்கள் பெருசாக்கி வச்சுருக்கீங்க. நான் போய் சின்சியராக வேலை பார்த்தா நிச்சயமாக காசு வரும். அப்போ அதுலேருந்து சினிமாக்கும் பயன்படுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதான். அன்னைக்கு புஷ்கர் காயத்ரி அவங்க படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கை கொடுத்துட்டு ஒன்னே ஒன்று தான் சொன்னாங்க, திஸ் இஸ் யுவர் சர்வீஸ் டு சினிமான்னு சொன்னாங்க. அப்படி இந்த படம் நடந்துருச்சுன்னா, இந்த நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இந்த சினிமாக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ரிட்டர்னாக நான் இதை பார்க்குறேன். தேங்க்யூ.